டெல்லிக்கு இப்போ டெல்லிக்கு போக சொல்லுங்கன்னா இண்டிகோவில் 6000 ரூபா தான் ஃப்ளைட் டிக்கெட்டு 6500 ரூபா இண்டிகோவில் ஃப்ளைட் டிக்கெட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ டெல்லிக்கு போக சொல்லுங்க. நான் யாருக்கும் விரோதி இல்லை, ஆனால் என்னை வந்து இந்த பழைய பஞ்சாங்கத்தை வச்சு கட்டுப்படுத்தணும்னு யாராச்சும் நினச்சா யார் பேச்சு நான் கேட்குறேன். அது ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனிதன் நான். நான் அப்படி இருந்தேன், என்னோடய அப்பா அப்படி, தாத்தா அப்படி, நான் 40 வருஷமாக அப்படி இருந்தேன். அதெல்லாம் உங்கள் ஊரில் வீட்டில் வச்சுக்கேன். அது எஸ்வி சேகர் மட்டுமல்ல, ஒரு கூட இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லணும். நீங்கள் பழம்பெருமை கதையெல்லாம் பேசி எங்கிட்ட இந்த கண்ட்ரோல் பண்ணுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. வேணும்னா டிக்கெட் வாங்க முடியல, 6500 ரூபா நாங்களே டிக்கெட் போட்டு தர்றேன். டெல்லிக்கு போங்க, பேசுங்க, என்னை தூக்குவதற்கு முயற்சி எடுங்க, தூக்குங்க. தமிழ்நாடு பிஜேபி சமூக காரணமாக பிராமின்ஸை வந்து கொஞ்சம் சைட்லைன் பண்ணுது அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இதே சொல்கிறது ஒன்று. பொதுவான குற்றச்சாட்டு இப்போ பாராளுமன்ற கட்டிட திறப்புனால கூட நிறைய இவங்க ஆச்சாரியர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் சைவ மடாதிபதிகள் மட்டும்தான் கூப்பிடப்பட்டிருக்காங்க, மற்ற யாருமே கூப்பிடப்படுது. இதுக்கு முன்னாடி எல்லாரும் கலந்துருக்காங்க. புதிய பாராளுமன்ற திறப்பு விழாவுடைய முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கப்பட்டது? செங்கோல். செங்கோல் எந்த சைவைட்டு மடத்திலிருந்து வருது, சைவாதீனத்திலிருந்து வருது, ராஜராஜ சோழன் சோழர்கள் காலத்திலிருந்து வரிசையா வருது. செங்கோலை கொடுப்பதற்கு நீங்க யாரை கூப்பிடணும்? ஆதீனங்களை கூப்பிடணும், சைவாதீனங்களை கூப்பிடணும். 21 பேர் போனோம். அதே பாராளுமன்றத்தில் இதையே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸ்ருங்கேரி மடத்திலிருந்து போய் காலங்காத்தால ஹோமம் பண்ணாங்க, நீங்க அதை பார்க்கலையானா? சர்வதர்ம பிரார்த்தனை நடந்துச்சு, அது பார்க்கலையா? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அதனால் இது வந்து கண்ணில் மஞ்சக்காமலைன்னா அப்படி தான் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது சில பேர்த்துக்கு அந்த வியாதி கட்சிக்குள்ளே சில பேர்த்துக்கு அங்கங்கே வந்துடுது. ஆனால் கண்ணை பொறுத்தவரை தெளிவாக வச்சுக்கணும், வெள்ளையாக வச்சுக்கணும். சில பேர்த்துக்கு இங்கே என்னென்னா அந்த பழம்பெருமை இன்னும் பேசுகிறாங்க. 1930 அப்படி இருந்துச்சு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்கும் சொந்தமான கட்சி. அதை யாரும் வந்து என்னுடையது உன்னுடையதுன்னு கொண்டாடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, யாருக்கும் உரிமை இல்லை. அது உங்க பார்வை, எனக்கு அப்படி இல்லை. 8 கோடி மக்கள் இப்பதான் நான் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்தேன், என்ன சொல்லுவீங்க அதுக்கு? போய் ஒரு நிமிஷம், மேரி மாதாவை போய் கும்பிட்டு வந்தேன். அதை பத்தி அண்டே, அது உங்க பாயிண்ட். நீங்க எஸ் வி சேகர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக இருக்காங்க, சொன்னீங்கன்னா நீங்க அவரை பத்தி நான் கேட்கறதுக்காக நான் சொல்றேன். நீங்க வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இந்த கட்சி நோபடி கேன் கண்ட்ரோல். இது ஒரு காட்டாற்று வெள்ளம். இது இதை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இல்லை. எத்தனை நாளையா கத்துவீங்க? டெல்லி கிளம்பி போங்க, நான் வேண்டாம் நான் சொல்றேன். அதான் இண்டிகோவில் சீப் டிக்கெட் இருக்கு, அது லேட் நைட் ஃபிளைட் எடுத்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கே டிக்கெட் கிடைக்குது, போயிட்டு வாங்க, என்ன முடியுமோ பண்ணுங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை இப்படித்தான் இருப்பான். தலைவராக இருந்தால் இப்படித்தான் இருப்பான், கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி அண்ணாமலைக்கு. தலைவராக இல்லைனாலும் இப்படித்தான் இருப்பான். ஊரில் போய் பசுமாட்டை பிடிச்சாலும் இப்படித்தான் இருப்பான், ஆட்டை பிடிச்சாலும் இப்படித்தான் இருப்பான். அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் மாறிடணும், எங்களையெல்லாம் பார்த்து இப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாது. தொண்டர்களுக்காக இருக்கக்கூடிய தலைவன் தான். இந்த கட்சி முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவன் தான். இந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவன். அதனால் அப்படி பாதுசா அப்படியே சுற்றி முற்றி போகணும் அல்ல, எங்கள் நடக்காதுண்ணா.